ஆந்திராவில் எத்தனையோ நல்ல நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, மசாலா இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனால் மசாலா இயக்குநர்களுக்கு ஒரு மாஸ் காட்டுற இயக்குனர் யார் அப்படின்னா, நம்ம புயப்பட்டி சீனும். பேர் தான் புயப்பட்டி சீனு, பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே நாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு படத்தை ட்ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட லிட்ரு லிட்டராக ரத்தம் இருக்கும், கலர் கலராக வந்து கலர் பொடி தூவுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு இயக்குனர் தான் இந்த புயப்பட்டி சீனும். ஆனால் படங்களோட ரிசல்ட்டெல்லாம் தாறுமாறு, தக்காளி சோறு ஹிட்டு தான். ஸோ அந்தளவுக்கு தெறிக்க தெறிக்க வெறித்தனமான ஹிட்லாம் கொடுப்பார். உதாரணம் சொன்னால் பத்ரா, துளசி, சிம்மா, தம்மு, லெஜெண்ட், சரைனோடு, ஜெயஜானகி நயாகா, விநாய விதேய ராமா, இந்த படம் மட்டும் தான் ஃப்ளாப்பு. இன்னும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் சுருக்கமாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாலையா நடித்த ரெண்டு படங்களை சொல்லலாம். அந்த ரெண்டு படங்களுமே அதிரி புதிரிக்கிட்டு, ஒன்று 2014 ரிலீஸ் ஆன லெஜெண்டு, இன்னொன்று போன வருஷம் ரிலீஸ் ஆன அகண்டா. ஸோ ரெண்டு படங்களும் என்ன மாதிரி ஹிட்டுன்னு நமக்கே தெரியும். கிரிஞ்சோட உச்சத்தனமாக இருந்தாலும் கூட இவர் மட்டும் டைரக்ஷன் பண்ணால் அதை மக்கள் விழுந்து விழுந்து ரசிக்கிறாங்க. அந்த மேஜிக் தான் என்னன்னு தெரியல. இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை நம்ம புயப்பட்டு சீனை பற்றினா, இந்த புயப்பட்டு சீனு தான் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை சந்தித்து ஒரு அசத்தலான ஆக்ஷன் கதையை சொல்லியிருக்காரு. சூர்யாவும் அந்த கதை கேட்டு அவர் வந்து எஸ்ன்னு சொல்ல, நோன்னு சொல்ல, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை மட்டும் சொல்லியிருந்தாராம். ஸோ சூர்யா வருவார், டேட்டு கொடுப்பார், ஷூட்டிங்கில் போகலாம் அப்படின்னு நிறையா நாள் வெயிட் பண்ணிருந்த நம்ம புயப்பட்டு சீன் அவர்கள் இப்போ அந்த முடிவை மாத்திக்கிறாரு. சூர்யா ஏற்கனவே பிஸியா இருக்காரு. சோ அவர் மற்ற ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வர்றது வரட்டும். சோ அதுக்கு நடுவுல வேற ஒரு படம் பண்ணிடலான்னு ஆந்திராவில் இருக்க நம்ம மெகா ஸ்டார் சிரஞ்சீவி வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போறாராம். ஸோ இப்போ அது குறித்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இத்தனைக்கும் இப்போ புயப்பட்டுச்சின்னு வந்து டைரக்ஷன் பண்ணி வெளிவந்திருக்கிற சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த எஸ்கந்தா அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவையான ரிசல்ட் தான் வந்துட்டுருக்கு. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் சூர்யா அவர்கள் இவரை தள்ளி வச்சது எவ்வளவோ நல்லதாக போச்சு, தயவு செஞ்சு இவருக்கு படம் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சூர்யா ரசிகரே வந்து சோசியல் மீடியாவில் வந்து சூர்யாவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி பண்ணால் இன்னொரு அஞ்சானம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருடைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். சூர்யா இப்போ தான் தரமான ஆக்ஷன் படங்கள் நடிச்சிட்ருக்காரு, இப்போ மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு தான் அவருடைய ரசிகர்லாம் சோசியல் மீடியாவில் வந்து ஃபீல் பண்ணி தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க.